பன்முகத்தன்மையே இந்தியாவின் அடையாளமாக உள்ளது என்றும் இந்திய ஜனநாயகம் உலகிற்கே முன்னோடியாக உள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஐநா சபையின் எழுபத்து ஆறாவது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் சற்று முன் உரையாற்றிய அவர் இந்தியா சீர்திருத்தம் அடையும் போது ஒட்டுமொத்த உலகமும் மாற்றமடையும் என்று கூறினார் இந்தியாவில் அரசு நலத்திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் சென்றடையும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை தமது தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் தூய்மையான குடிநீரை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் ஆன்லைன் செயல்கள் மூலம் மாதந்தோறும் மூன்றரை லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பரிவர்த்தனைகள் நடைபெற்று வருவதாகவும் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார் நூறு ஆண்டுகளில் இல்லாத பெருந்தொற்றை உலகம் சந்தித்ததாக குறிப்பிட்ட பிரதமர் இந்த நோய் தொற்றை எதிர்த்து போராட உலகிற்கு தேவையான தடுப்பூசிகளை இந்தியா வழங்கும் என்று கூறினார் பனிரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மூக்கு வழியாக செலுத்தக்கூடிய டிஎன்ஏ சொட்டு மருந்தை இந்தியா தயாரித்துள்ளதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார் கொரோனா தடுப்பூசியை இந்தியாவில் உற்பத்தி செய்ய முன்வருமாறு சர்வதேச மருந்து நிறுவனங்களுக்கு தாம் அழைப்பு விடுப்பதாகவும் அவர் கூறினார் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அதே வேளையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை அதிக அளவில் பயன்படுத்த இந்தியாவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் பயங்கரவாத ஒழிப்பு சர்வதேச அமைதி ஆகியவற்றில் உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் यूएनजीए को டெவலப்மெண்ட் जानकारी देना चाहता हूं कि भारत ने दुनिया की पहली दुनिया की पहली डीएनए वैक्सीन विकसित कर ली है जिसे 12 साल की आयु से ज्यादा के सभी लोगों को लगाया जा सकता है एक और एमआरएनए वैक्सीन अपने डेवलपमेंट के आखिरी चरण में है भारत के वैज्ञानिक कोरोना की एक नेजल वैक्सीन के निर्माण में भी जुटे हैं